உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறது தெரியுமா? லேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன இதே நீ வெயிட் பண்ணி நான் லேட்டாக வந்து எப்படி கத்திருப்ப, எப்படி சண்டை போட்டிருப்பேன்? இப்போ ஏன் மூஞ்சி விட்டு வச்சிருக்க? சரி ஏது இவன் மூஞ்சிட்டு வச்சிருக்கா? நேற்று நேரம் கூட சண்டை புள்ளி, அப்படி சண்டை போட்டாலுமே நான் தானே சோகமாக இருப்பேன். கண்ணம்மா என்னம்மா ஏன் மூஞ்சி தூக்கி இப்படி வச்சிருக்க? சரி எனக்கு அத்தனை சாரி போதுமா? அது இல்லை. வேற என்ன? இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு என்ன டேட்டு? ஏ சீரியஸாக மறந்துட்டேன்டி. அப்புறம் எதுங்க வெளில போயிட்டு? நீ வீட்டுக்கு போ, இன்னும் நான் வெளில போய்க்கலாம். நாமளே வீக்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணுறோம். அப்போவும் எப்படின்னா எப்படி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. அதுதான் நீ இருக்கல்ல பார்த்துக்க. ஆமாம்ல, அதான் நான் இருக்கல. சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன் இன்னைக்கு. என்னடா வண்டி இது, என்னால் கம்ஃபர்டபுளாக உட்காரவே முடியல தெரியுமா? கது, எனக்கு இந்த பைக்கில் உட்காந்துட்டு வர எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா? இப்போ எதுக்குடா இவ்வளோ ஸ்லோவாக போகிற? காற்றே வரல. உனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா தெரியும் எப்படி இருக்கும். இப்போ எதுக்குடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற? உனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா தெரியும் எப்படி இருக்கும். கண்ணம்மா எதனா பேசுடி, நான் மட்டும் பேசிட்டே இருக்க லூசு மாதிரி. உன்கிட்ட தான் கது, நீ ஏதாவது இப்படி தொணத்தோட பேசிக்கிட்டே இருப்பியா? இருட்டேட் ஆகுது எனக்கு. கதிர், ஓ அப்ப நான் பேசாதன்னு சொன்னா நீ பேச மாட்ட. ஓகே நீ இப்படியே இரு, நான் இப்படியே இருக்கேன். ஆமா நம்ம இப்ப எங்க போறோம்? எப்பவும் போலதான் கோவிலுக்கு. கோவிலுக்கா? கோவிலுக்கா? ஆமாண்டி கோவிலுக்கா, கோவிலுக்கா, கோவிலுக்கா. ஏய் ஐஸ்னா வாயிலாம் சாடுவாங்க, நீ என்ன மூக்கெல்லாம் சாப்பிட்ற? இப்போ ஓகேவா நீ? இந்த மாதிரி டைம்ல வயிறு ரொம்ப வலிக்குமா கண்ணம்மா? அப்போ பக்கத்தில் யார பிடிச்சி ரொம்ப கத்தணும்னு தோணுமா? அதான் என்ன பிடிச்சி கத்துறியா? அப்புறம் நான் உன்னை கத்துவேன் திட்டுவேன், அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? ரைட்ரி. சரி நம்ம அடுத்து எங்க? கேள்டா, ஏதோ கேட்க வந்த? இல்லை நான் ஏதாவது கேட்பேன், அதுக்கு பிடிச்ச நான் கத்துவேன். ஓ அப்போ நான் கத்துறேன், அதனால எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படி தானே? எனக்கு வயிறு வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏ அப்படி இல்லடி, இந்த ஐஸ் நல்லா இருக்கா? அதேமாரி அங்கே கேக் நல்லா சொன்னாங்க, அங்கே போகலாமா? போகலாம். நீ ஏதோ கேட்டல்ல, எங்கே போகலாம் தானே கேட்ட? ஆமாம். பீச்சுக்கு போகலாமா? பீச்சுக்கா? சரி. வயிறுவலி ஓகே தானே? அதான் பீச்சுக்கு கூட்டு போய் சாகடிக்கிறது முடிவு பண்ணிட்டியே, போ. என்னங்க இது, எது சொன்னாலுமே கத்தினே இருக்கு. சைக் போட்டா? என்ன இவன் பீச்சுன்னு சொல்லி பார்க்கு கூட்டு வந்திருக்கான்? கதிர், பீச்சுக்கு தானே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன், லூஸு மாதிரி பார்க்கு கூப்பிட்டு வந்திருக்க. ஆமாண்டி நான் தான் லூஸு. இப்போ பீச்சு கூப்பிட்டு போயிட்டு வாடி தண்ணியில் விடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டேன். கதிர் இந்த மாதிரி டைமில் யாருனா தண்ணியில் விட கூப்பிடுவாங்களா கதிர் சொல்லிட்டு லூஸு மாதிரி என்னே நீ கேள்வி கேட்ப? அதான் ஓ உஷார் ஆயிட்டியா நீ?
அப்படியும் சொல்லலாம். சரி, இப்பெல்லாம் நான் ரொம்ப திட்டுறனா, ரொம்ப கத்துறனா? ஆமா சொல்லணுமா இல்லை இல்லை சொல்லணுமா? நீ ஆமானதை சொல்லி பாரு. இல்லை இல்லை, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, வேறு எதனா பேசலாம். ஏய், சொல்ல மறந்துட்டேன், நெக்ஸ்ட் வீக் நான் ஒர்க் விஷயமா வேலூர் போகிறேன். போயிட்டு வாடி, வேலை செய்யமா தானே போகிற. ஏய், நீ வெளில போகிற சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் கூட நெக்ஸ்ட் வீக் டேரக்ஷன் விஷயமா வெளில போனால் போவேன். ஓ, உனக்கு அவ்வளோ திமிர ஆயிடுச்சா? நான் ஏதாவது சொன்னாதான் நீ சொல்வேன் இல்லை? சாச்சா, அப்படி இல்லைடி. பேசாத கதிர், நீ முன்ன மாதிரி இல்லை, மாறிட்ட. ஏய், நீ எப்படி மறந்தோ அதே மாதிரி நானும் மறந்தேன். நீ பேசாத, நீ முன்ன மாதிரி இல்லை, மாறிட்ட. ஏய், நீ எப்படி மறந்தோ அதே மாதிரி தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ மாறிட்ட. வெளில ஐஸ் கடை பார்த்தோம்ல, அந்த ஐஸ் கடையில் ஐஸ் வாங்கினு வரட்டா? போ, வாங்கிட்டு வா. ஐஸ் எங்க? அதை விட பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன். என்ன? கண்ணமோடு. கண்ணமோட ஏ, இது காயா போதுன்னு நினைக்கிறேன்டி. என்னாச்சு கண்ணம்மா, என்ன சொல்ற? வயிறு வலிக்குது. இப்ப என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் போலாமா? தண்ணி குடிக்கிறியா? சரி, இங்கே இரு. இப்பெல்லாம் பண்ணாதடி, பயமாக இருக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடி, கொஞ்சம் குடி. இப்போ ஓகே இல்லை? சரி, இங்கேயா? ஓகே, உனக்கு ஓகே, போதும், விடு. சரி, போலாமா? இந்தா, இப்போ ஓகே உனக்கு? ஓகே. நான் இப்படி பண்ணனே கரெக்டா? பண்ணதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் பண்ண இடம் தான் தப்பு. நான் சொல்கிற? ஆமாம், இடுப்பில் பண்ணோம், நீ முதுகில் பண்ண. அவ்வளோதான், நான் இதோ பண்ணுறேன். இப்போ ஓகே. ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவா, பொதுவாக இந்த மாதிரி பீரியட்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் பொண்ணுங்க பசங்கிட்ட சொல்ல மாட்டாங்களே. நம்மளையும் நம்பி ஒரு பொண்ணு இந்த விஷயத்தை நம்மள்ட சொல்கிறானா, அது சமதானே. அதான் நீ என்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரி டைமில் இவங்க என்ன பண்ணால் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சும்மா ரேண்டமாக இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வரும்ல வீடியோஸ், அதை பார்த்தேன். அதில் இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அது எப்பயா சூஸ் ஆகும்னு நினச்சேன், இப்போ யூஸ் ஆச்சு. அதுக்கெல்லாம் மூளை வேணும், அது உனக்கு எங்கே இருக்கு? கதிர், நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். எதே? நான் ரொம்ப லக்கியாகவும் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேன் நீ கிடச்சதுக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ணுற? ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஓ, அப்போ உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை.
நான் உனக்கு பாரமாக இருக்கல்ல, நீ இங்கே இரு, நான் போகிறேன் வீட்டுக்கு. பாரமாக இருக்கு, நான் பாரமாக. என்னங்க இது, எது சொன்னாலும் லூஸ் மாரி பண்ணுது. ஏய் இருடி கண்ணம்மா, நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லடி. கண்ணம்மா. என்னம்மா? இங்க வா. என்ன? இங்க வா. ஐ லவ் யூ. என்ன இதையும் யூடியூப்ல பாத்தியா? ஆமா. சரி, ஒன் டேக்கு இது ஓகே, இன்னும் டூ டேஸ் இருக்கே, அதுக்கு யார் வாங்கி கொடுப்பா? உங்க அப்பாவை போய் கேள்றி, மாசம் 50 சம்பாதிக்கிறார்ல, வாங்கி தர சொல்லு போ. சரி சரி, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நீ கிளம்புற. உங்க அப்பாவை பத்தி பேசணும்னு கேள்வி வந்துருமே.